விரிவான செய்திகள். மாத்தி யோசிச்சேங்க. அம்மா பண்ணை மகளிர் குழுவானது மகளிருக்கு திறன் வளர்க்கும் பயிற்சிகளை வழங்கி வருகிறது. மேலும் கூட்டமைப்புகளின் மூலம் ஒருங்கிணைந்து வேளாண் சார்ந்த ஆலோசனைகளை வழங்கி வருகிறது. அந்த வகையில் அம்மா பண்ணை மகளிர் குழுவின் செயல்பாடுகள் குறித்து கள்ளக்குறிச்சி மாவட்டம் ரிஷிவந்தியம் தாலுக்கா மணலூர்பேட்டை கிராம வேளாண்மையாளர் ஜி வளர்மதி அவர்கள் தரும் செய்திகள். ரெண்டாயிரத்தி ஒன்றில் ஆரம்பித்த குழு இது. நாங்கள் வந்து இப்போ 19 வருஷமாக நாங்கள் 20 உறுப்பினராக நாங்கள் குழு இருந்து செயல்பட்டு நாங்கள் வந்துட்டு இருக்கோம். இப்போ 4-5 வருஷமாக நாங்கள் இப்போ வந்து இந்த டைகோமாவை ரெடி தயார் பண்ணின்னு இருக்கோம். நாங்கள் வந்து 15 வருஷத்துக்கு முன்னாடி திண்டிவனம் கேவிக்கலேருந்து பயிற்சிக்கு நாங்கள் போயிட்டு குழு மூலியமாகவும் நாங்கள் அப்பப்போ எங்களுக்கு தெரியப்படுத்துவாங்க. நாங்கள் போய் பயிற்சிக்கு போயிட்டு எங்களுக்கு ஊக்கம் கொடுப்பாங்க. குழு மூலியமாக நீங்கள் என்ன தொழில் பண்ணுங்கம்மா, நீங்கள் இவ்வளோ ஆர்வமாக வர்றீங்க, ஆர்வமாக வரும்போது நீங்கள் குழு மூலியமாக ஒரு தொழில் பண்ணுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. மண்புழம் பற்றி சொல்லுவாங்க, காளான் வளர்ப்பை பற்றி சொல்லியிருக்காங்க, தோட்டக்கலை பயிற்சி சொல்லியிருக்காங்க, ஆடு கோழி வளர்ப்பை பற்றிலாம் சொல்லியிருக்காங்க. நாங்கள் வந்து கோழி வளர்க்குறோம், ஆடும் வளர்த்துட்டு இருக்க குழு மூலியமாகவே இப்போ இந்த டைகோமாவை எப்படி தயாரிச்சுன்னு இருக்கிறோம். அவங்க கொடுத்த எங்களுக்கு ஒரு ஊக்கம் தான் எங்களுக்கு இந்த ஆர்வத்தை கொடுத்து இவ்வளோ செயல்பாடு நாங்கள் முடிஞ்சுது. எங்களால் மகளிரால் 20 உறுப்பினரால் நாங்கள் செஞ்சுட்டு வந்திருக்கோம். இப்போ வந்து இந்த டைகோமா வெரடியை வந்து எங்களுக்கு வந்து இந்த பூஞ்சா நோய் கட்டுப்படுத்துது. எங்களுக்கு முதல்ல வந்து இதை பற்றி எங்களுக்கு அவ்வளோ தெரியாது. பயிற்சி கொடுக்க எங்களுக்கு சரி நம்மளும் குழு மூலியமாக செய்யலாம் அப்படின்றதுக்காக நாங்கள் குழு மூலியமாக தேர்ந்தெடுத்து இந்த பொருள் நம்ம இந்த டைகோமா வெரடி தயாரிக்கலாம் அப்படின்னு நாங்கள் முடிவு பண்ணி நாங்கள் இப்போ தயாரித்து பண்ணியிருக்கிறோம். நல்லா சிறப்பாக செய்கிறோம். எங்களுக்கு ஃபஸ்ட்டில் எங்களுக்கு கொஞ்சம் தயக்கமாகவும் கொஞ்சம் இதாக இருந்தது. இப்போ எங்களுக்கு நல்ல இன்னும் எவ்வளோ கொடுத்தாலும் செய்யலாம் அப்படின்ற ஒரு ஆர்வத்தில் நாங்கள் செஞ்சுட்டு வரோம். நாங்கள் வேளாண் துறை மூலியமாக வந்து எங்களுக்கு அது பயிற்சி கொடுத்தாங்க. நாங்கள் வந்து 3 நாள் ஹைதராபாத்துக்கு போயிட்டு நாங்கள் 3 நாள் தங்கி இதுக்கு பயிற்சி எடுத்துகிட்டு வந்து நாங்கள் இப்போ இதை செஞ்சுட்டு வந்திருக்கோம். வேளாண் துறை மூலியமாக எங்களுக்கு ஜேடி ஆஃபீஸ் மூலியமாகவும் அவங்களே வந்து தேர்ந்து வந்து அவங்களே வந்து ஆஃபீஸுங்களுக்கு அவங்களுக்கே வாங்கி போயிடுறாங்க. எங்களுக்கு நாங்கள் நேரடியாக விவசாயிகளுக்கும் நாங்கள் நேரடியாக நாங்கள் கொள்முதல் கொடுத்துட்டு இருக்கோம். கிலோ வந்து 175 ரூபா நாங்கள் அதை செஞ்சுட்டு வந்திருக்கோம், கொடுக்குறாங்க வேளாந்தூர் ஆஃபீஸில். நாங்கள் விவசாயிகளுக்கு அதோட 10 ரூபா கம்மி பண்ணி நாங்கள் கொடுத்துட்டு வந்திருக்கோம். டைகோமரி நாங்கள் எப்படி பொருள் வாங்குகிறோம்னாக்கா நாங்கள் வந்து சென்னையிலேருந்து தான் நாங்கள் வந்து கம்பெனி மூலியமாக தான் எங்களுக்கு இது வர வச்சு நாங்கள் வந்து பவுடர் பேர் வந்து டாட்கோமா பவுடர் பேர். அது வந்து 50 கிலோ ஒரு மூட்டைக்கு 50 கிலோ அந்த 50 கிலோ மூட்டைக்கு 10 லிட்டர் தண்ணீர் மினரல் வாட்ரு. அப்புறம் வந்து ஈஸ்ட் 50 கிராம் வெள்ளம், நாட்டு வெள்ளம், சுத்தமான வெள்ளம், நாட்டு வெள்ளம் 300 கிராம். இதை போட்டு நாங்கள் குக்கரில் முதல்ல 10 லிட்டர் தண்ணியை குக்கரில் வச்சு நாங்கள் விசில் 3 விசில் நல்லா கொதித்து பிறகு அதை எடுத்து நாங்கள் வந்து அண்டாவில் சுத்தமான அண்டாவில் நாங்கள் அதை ஊற்றியே நல்லா ஆறின பிறகு ஒரு நைட் ஃபுல்லாக ஆறும். அது ஆறின பிறகு விடியகாலம்தான் நாங்கள் அதில் வந்து மதர் கலசரோடைய கலந்து நாங்கள் அது கேனலில் ஊற்றி வைப்போம். 10 லிட்டர் கேனலில் ஊற்றி மூடி போட்டு மூடாமல் பஞ்சு மூலியமாக போட்டு அதை மூடி ஒரு நாளைக்கு 3 வேளை காலையும் மதியம் சாயங்காலம்ட்டு 3 வேளை நாங்கள் அதை குளி குளிக்கி நாங்கள் 1 வாரம் வச்சுருப்போம். 1 வாரத்துக்கு மேல் பிறகு தான் அந்த உயிரினங்கள் நிறையா அது கலந்துருக்கும். அது பிறகு நாங்கள் ஒரு 2 நாள் கழித்து தான் 10 நாள் ஆகிடும். 1 வாரம் 10 நாளுக்கு ஆகிடும். 10 நாள் பிறகு நாங்கள் அதை எடுத்து டாக்குமா பவுடர் மூட்டை வந்து 50 கிராம் 50 கிராம் மூட்டைக்கு சிஎம்சி பவுடர் வந்து 800 கிராம் நாங்கள் அதை போட்டு கலந்து இந்த மதர் கல்சர் வச்சுருக்கோம் பார்த்தீங்களா, அது 10 லிட்ரு அது ஒரு மூட்டைக்கு 50 கிராமுக்கு அதில் ஊற்றி நாங்கள் அதை கிண்டும் போது நம்மளுக்கு அப்படியே புட்டு மாவு மாதிரி ஆகிடும். புட்டு மாவு ஆகும்போது நாங்கள் அதை அப்படியே உடச்சி உடச்சி நாங்கள் கிண்ட புட்டு மாவுரே ஆகும். அப்போ அது நல்லா நாங்கள் உதறி நாங்கள் நல்லா கிண்டி நல்லா ஆற வச்சு அது 3 நாளைக்கு நாங்கள் அதை காலை மாலை மதியம்னு சொல்லி நாங்கள் 3 வேளையும் அது கிண்டி விட்டு நாங்கள் ஃபேன் காத்துலாங்க ஆற வச்சு அது 3ஆம் நாள் கழித்து 4ஆம் நாள் ஈரப்பதம் வந்து 20% இருக்கும். அதில் 20% இருக்கும்போது தான் நாங்கள் அதை ஜலிச்சு சுத்தம் பண்ணி பாக்கெட் பண்ணி இதை பாக்கெட் பண்ணினு இருக்கோம். நாங்கள் பாக்கெட் பண்ணி நாங்கள் இப்போ வேளாண் துறை மூலியமாகவும் நாங்கள் அதை கொடுத்துட்டு இருக்கோம், விவசாய மூலியமாகவும் கொடுத்துட்டு இருக்கோம். எங்களுக்கு வந்து இது வந்து நோய் கட்டுப்படுத்துது. நாங்கள் விதை நேரத்திலிருந்து நாங்கள் இதை பண்ணிட்டுருக்கோம். விதையை வந்து நம்ம வந்து என்ன விதை இப்போ உளுந்து எடுக்கிறோமா, உளுந்ததை வந்து கஞ்சி தண்ணி சாதம் வச்சு கஞ்சி தண்ணி ஆறின தண்ணியில் 400 கிராம் கரைச்சி அந்த விதையில் கலந்து நல்லா நிழலில் ஆற வச்சு
கொஞ்ச நாள் நல்லா அது ஈரம் பதவி எடுக்கிற வரைக்கும் நாங்கள் அதை ஒன்றா தெரிவிச்சிருப்போம். மறுநாள் தான் அது போய் நாங்கள் விதையில நாங்கள் வயலில் நாங்கள் விதைச்சி பயிரிடுவோம். அது பிறகு நாங்கள் வந்து உரம் மூலியமாக மாட்டு சாணம் உரம் மூலியமாக அதில் வந்து நாங்கள் ஒரு ஏக்கராக்கு 4 கிலோன்றது 5 கிலோ போடுவோம். 5 கிலோ போட்டு நைட் ஃபுல்லாக நாங்கள் அதை கலந்து நாங்கள் வச்சுட்டு பிறகு மறுநாள் தான் அந்த எருவோட கலந்து டைகோமா வெரடியை எடுத்துன்னு போய் வயலில் போயிட்டு விசிறிட்டு அப்புறம் ஏறு ஓட்டுவாங்க. அதில் நாத்தாங்கல்லையும் நாத்தாங்கல் நாற்று எடுத்த பிறகு 1 கிலோ பவுடரை வந்து தண்ணியில் அன்னோண்டால கரைச்சி வச்சுட்டு பிறகு அந்த நாத்தாங்கல் நினச்சி நினச்சி நாங்கள் வந்து நடவு செய்வோம். அதுமாரி எல்லா பயிர் வகைக்கும் தோட்டக்கால் பூ காய் தோட்டத்துலேருந்து நம்ம காய் தோட்டத்துலேருந்து எல்லா விதைங்களுக்கும் நாங்கள் அதை வந்து பயன்படுத்திட்டுருக்கோம். இப்போ வருமானம் வந்து எங்களுக்கு வந்து இதில் வந்து ஒரு நாளைக்கு 500 கிலோ பாக்கெட் பண்ணுறோம் நாங்கள். 500 கிலோ வந்து எங்களுக்கு வந்து ஒரு 15 ரூபா லாபம் கிடைக்கும். அதில் 15 ரூபா கூலியெலாம் எல்லா செலவண்ணியெல்லாம் போக எங்களுக்கு ஒரு 15 ரூபா எங்களுக்கு லாபம் கிடைக்கும். எங்கள் குழு வளர்ச்சிக்கும் எங்கள் குழு இருக்கிற உறுப்பினர்களுக்கு வாழ்வாதார உயர்த்தத்துக்கும் எங்களுக்கு இது உதவியாக இருக்குது. மேலும் விவரங்கள் பெற வேளாண்மையாளர் ஜி வளர்மதி அவர்களை 0909215362 என்ற கைபேசி எண்ணில் தொடர்பு கொள்ளலாம்.